மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான அமைச்சு என்பன இணைத்து முன்னெடுத்த இந்த நடமாடும் சேவையில் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குவதில் உள்ள பிரச்சனைகள், பிறப்பு அத்தாட்சி பத்திரம் வழங்குதல், தொழிற்பயிற்சி சான்றிதழ் வழங்குதல், சிறு கைத்தொழில் முயற்சி உட்பட பல சேவைகள் இதன் போது இடம்பெற்றன. சிறுவர் மகளிர் விவகார அமைச்சாலய இன்றைய தினம் இவருடைய கரைச்சி பிரதேசத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற பெண்களை தலைமை தேவன குடும்பங்களுக்கான தேவைப்பாடுகளை உணர்ந்த அமைச்சு நடமாடும் சேவையை உருவாக்கியுள்ளது. அதிலே இன்று நூற்றுக்கணக்கான பெண்களை தலைமை தேவன பெண்கள் வந்து தங்களுடைய வயதை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ பொதுவாக எதிர்நோக்கும் பிறப்பு சான்றிதழ்கள் பதிதல் மற்றும் அடித்தேசிய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுதல் மாற்றுதல், அவ்வாறு திருமண காலங்கிழந்தது திருமண பதிவுகள் காலங்கிழந்த பிறப்பு பதிவுகள் போன்ற சேவைகளையும், அவ்வாறு கூடுதலாக எங்களுடைய பிரதேசத்தில் இந்தியாவிலிருந்து இங்கே அகதிகளாக மீளக்குடியம் வந்தவர்களுடைய சிட்டிசன் பிரச்சனைகள் மற்றும் அவ்வாறு ஓய்வூதியர்களுக்கான பிரச்சனைகளை தொடர்பாக இன்றைய இந்த நடமாடும் சேவையை வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே இந்த சிறுவர் விவகார அமைச்சு பெண்கள் பணியகம் கிளிநொச்சியில் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் நடைபெறும் இந்த இது கிளிநொச்சி மாவட்டத்தில் இனிய பிரதேசங்களும் நாளை பூநகரியிலும் அடுத்து வரும் கிழமை கண்டாவளி பச்சிலப்பள்ளியில் விளம்பரம் அறிவித்துகிறேன். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வு நாளை வெள்ளிக்கிழமை பூநகரி பிரதேசத்திலும் அடுத்து வரும் நாட்களில் கண்டாவளி பழை ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.